உங்களோட ஜாதகத்தை நீங்கள் வந்து இந்த ஜாதகம்னு போட்டுக்கல, அதில் வந்து ஜாதகத்தை ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த்து, ரொம்ப எக்ஸாக்ட் டைம், டைமில் நீங்கள் 10 நிமிஷம் மாறினா கூட 10 நாள் மாறும், சம்டைம்ஸ் ஏதோ மாறுது, நிறைய மாறுது, 10 நாள் 20 நாள் வரைக்கும் மாறுது. ரஃப்பாக தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் தானே, ஒரு 10 நாள் தானே முன்ன பண்ண திசையை பார்க்குறதுக்கு. இல்லை லொக்கேஷனாக நீங்கள் கரெக்டாக உங்கள் ஊர்லேருந்து பக்கத்தில் இருக்க பெரிய ஊர் ஏதோ ஒரு ஊர் போட்டுக்கோங்க. உங்கள் ஊரை தேடி பாருங்கள், கிடச்சா பாருங்க, இல்லைனா பக்கத்து ஊரை போட்டுருங்க. ஆனால் பெண்ணாங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. சேமிக்கவும் இல்லை, சேர்த்து வச்சிங்கன்னா உங்கள் ஜாதகம் நீங்கள் எப்போ பார்க்கலாம். இவ்வளோ போய் நிறைய இடத்துல நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஓரளவுக்கு நீங்களே உங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடலாம். இப்போ 2 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து லோட் ஆயிரும், 1 நிமிஷத்துக்குள்ளே லோட் ஆயிரும், நெட் ஃபாஸ்ட்டாக இருந்தால் ரொம்ப சீக்கிரம் வந்துடும். ஸோ இது வந்து உங்களுடைய லக்கண கட்டங்கள். அதை விட இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா தசைன் இருக்கா, இந்த தசையை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தசை நடந்துட்டுருக்குன்னு தெரியும். இப்போ உங்களுக்கு குரு தசை 2026 வரைக்கும் நடந்துகிட்ருக்கும். ஸோ உங்களுக்கு 2026 வரைக்கும் குரு தசை நடந்துகிட்ருக்குன்னு போட்டிருக்கு. ஸோ இது உள்ளே போனீங்கன்னா குரு தசை கூட என்னென்ன புத்திகள் நடந்துகிட்ருக்குன்னு தெரியும். எனக்கு ஜாதகத்தை பற்றி தெளிவாக தெரியாது. ஸோ இந்த தசை புத்தி அதெல்லாம் எனக்கு சரியாக சொல்ல தெரியாது. இதுதான் நீங்கள் தசை, உங்களுக்கு என்ன தசை நடந்துகிட்ருக்குன்னு பார்க்குறதுக்கு. அடுத்தது என்ன தசை வரும், எந்த வருஷத்தில் ஆரம்பிக்கும், எப்போ முடியும், எல்லாமே இதில் போட்டுக்க டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே போட்டுக்கும். தரப்பட்ட தேதிகள் தசா முடியும் தேதியாகும். ஸோ இதை பற்றி நீங்கள் ஈஸியாக கணிச்சிக்கிடலாம். தேங்க்யூ.